படத்தில் பெருசாக ஃபுல்லாகவே ஹியூமர் தான். ஹியூமர் தவிர ஆக்ஷன் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த மூணு எலிமெண்ட்ஸ் தான். இது டெட்பூல் இல்லையா அப்படிலாம் இந்த அதே ஹியூமர் தான் கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஈவன் போஸ்ட் கிரெடிட் சீன் வரைக்கும் அந்த ஹியூமர் அப்படியே இன்டாக்டாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்ல சொல்ல வேணாம், 18+ இல்லை 50+ டைலாக்ஸே வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் பாருங்க, நான் ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் போய் நேரில் போய் பார்த்து. ஆமாம் ஆமாம் கரெக்டு. அதான் அந்த மல்டிவர்ஸ்ன்னு அந்த கான்செப்ட்ல அதே அகே நான் திரும்பி ஸ்பாய்லர் கொடுக்குறேன். நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கே வந்து புரியும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு படத்தில். லோக்கி அதை நான் சொல்ல முடியாது, நீங்கள் பாருங்க. சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும்ன்றேன். நீங்கள் போய் பாருங்க. 10 to 8 above 8 above ஈஸியாக நல்லா இருக்கும். மைனஸ்ன்றா இன்னும் ஸ்டோரி கேரக்டர் டெவலப்மெண்ட் அவ்வளோவா இல்லை, பட் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. லைட்டாக மேபி இவங்க இன்டர்மிஷன் விட்டனால அப்படி தெரிஞ்சிச்சு, ஏன்னா பாஸ் போடுவாங்க நேரத்தில், இல்லைன்னா அது பாட்டுக்கிட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கான். பட் மற்றபடி ஆல் ஓகே தான். ஆமாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம மார்வல் காமிக்ஸில் பார்க்குற மாதிரி அதே வந்து இங்கே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்ட்டு ஆமாம் ஆமாம் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எப்படி ப்ரைவசிலாம் எங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு. பட் மற்றபடி படம்லாம் ஆல்சு ஹியூமர் நல்லா இருந்துச்சு, நல்லா ஓகே நல்லா இருந்துச்சு. டெட்பூல் இல்லை நல்லா இருந்தது. ஆ நல்லா இருந்தது. டெட்பூல் வோல்வரின் எதுவும் ஒன்றா சேர்ந்து வர ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆ விஎஃப்எக்ஸ் நல்லாவே இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு சீனில் வந்து ஒன்றா சேர்ந்து அப்படியே ஃபைட் பண்ணுவாங்க மற்ற டெட்பூல் வேரியன்ஸோட, அது நல்லாவே இருந்தது. சேர்ந்து அது அவ்வளோ அக்செப்ட் இல்லை, கொஞ்சம் ஓகே. ஆமாம் எதிர்பார்த்தோம் ஆனால் வரல. எப்பயும் போல கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஆ நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது ப்ரோ படம். மார்வலோட கம்பேக் படமாக இருக்கும் அது. கேமியோஸ்லாம் அப்படியே வேறு லெவல். லோகன் ஒரு சூட்லாம் போட்டு வராது, எல்லாமே வேறு லெவல். எதுவுமே ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். லோகன்லேயே அவ்வளோ வெரைட்டி காமிச்சாங்க, இதுலேயே காமிச்சிருக்காங்க நிறைய வெரைட்டி. இல்லை லோகனுக்கு பெரிய வேரியன்ஸ்லாம் எதுவுமே காமிக்கல, பட் ஆனால் காமிச்சிருந்துக்காங்க. ஆனால் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல ப்ரோ எதுவுமே. அது எல்லாமே சூப்பராக இருக்கும். டெட்பூலோட வேரியன்ட்ல அது எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. எல்லாமே சூப்பராக இருந்தது படமே. கிளைமேக்ஸ்ல அந்த எண்ட் கிரெடிட் ஓகேவா இருந்ததா? எண்ட் கிரெடிட் வந்து அது ஃபன்னி தான், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட லீடு காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் அவங்க அதான் பிளான் பண்ணல போல. சூப்பராக இருந்தது. கேமியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத கேமியோலாம் நிறைய வருது. கேப்டன் அமெரிக்கா வராது, ஹல்க் வராரு, ரொம்ப எதிர்பார்த்த ஹல்க் வெர்சஸ் குல்வரின் ஃபைட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஆமாம் இல்லை லோக்கி வரல, நான் அவரை பற்றி பேசியிருக்காங்க. டிவியை வச்சு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயினாக இருக்கிறது உள்ளூரேன் அண்ட் டெட்பூல். திடீர்னு டெட்பூல்லாம் நிறைய பேர் வராங்க. ஆமாம் ஆமாம் அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பார்க்க வேண்டிய சீன். நான் அது வந்து மக்களுக்காக வச்சுக்கிறேன்.
நல்லா இருந்துச்சு. நான் டெட்பூல் பார்த்தேன். நான் சொல்லுங்க டெட்பூல் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்ச ஒரு நல்ல படம். எண்ட் ஆஃப் மே நல்லா இருக்கு. கிளைமேட்ல பயங்கரமா இருந்துச்சு. ஆமா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன சீன்? ஆ ஸ்பாயில் பண்ண வரும்ல பட் ஆனா பாருங்க நல்லா இருக்கு. புதுசா ஆனா ஃபர்ஸ்ட் சீனே எக்ஸ்மனோட எலும்பு கூட தான் காட்டுறாங்க. ஆமா சோ அத அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் படம் பார்த்தா தெரியும். சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாமே நல்லாதான் இருக்கும். ஃபுல்லாகவே ஃபுல் ஆக்ஷன் பேக்ட் ஃபன்னு தான் பார்க்கலாம். ஃபுல்லாக படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிய வரைக்கும் ஃபுல்லாகவே பேட் வேர்ட்ஸ் தான். அதில் மட்டும் அந்த சில வார்த்தைகள்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாமே அப்படி தான் போட்டுருக்கோம். அவர் அவரே கலாய்ச்சிக்கிறார். லாஸ்ட்ல எல்லாரும் வருவாங்க. அதுதான் கிளைமேக்ஸ் 30 minutes லாஸ்ட் 40 to 30 minutes சூப்பர் ஆகும். அதெல்லாம் போட ஃப்ரெண்ட்லி தானே, ஒண்ணும் பண்ணல. டெட்பூல் மூவிக்கு வந்தோம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேற மாதிரி இருந்துச்சு, வேற மாதிரி ப்ரோ. நான் இங்கிலீஷ் இங்கிலீஷில் போனேன், செமையாக இருந்துச்சு. வேற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இங்கிலீஷ் வொல்வரின் சீன் ப்ரோ. ஆமாம் டிவியிலேருந்து கொண்டு வந்ததில் எண்ட் கிரெடிட்ஸ் இல்லை தேவைதான்.